ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது ஒடிசா மூன்று ரயில் கோர விபத்து, கிட்டத்தட்ட 1500 பேர் காயங்கள், 300 பேர் கிட்டத்தட்ட 300 பேர் 288 பேர் மரணம். இது தேசத்தின் தேசிய இழப்புன்னு சொல்லலாம், தேசத்தோட வரலாற்று விபத்துன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம இது வந்து ஒரு முக்கியமான காரணமா பார்க்கணும். இதனோட இழப்புகள் வந்து பல குடும்பங்கள் இன்னைக்கு வேதனையிலையும் மன பதட்டத்திலையும் கண்ணுக்கு எதிராக நடந்த விபத்துகளை பார்த்து ரொம்ப மனசு நொறுங்கி போயிருக்கணும். வாங்க நமது கண்ணோட்டத்தில் ஒடிசா மூன்று ரயில் விபத்து. ஒடிசாவின் கோரமான அந்த மூன்று ரயில்கள் மோதி கண்ட விபத்து தேசியத்தின் இழப்பு, தேசியத்தின் வரலாற்று பேரழிவில் ஒரு தடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒடிசா ரயில் விபத்து, இது அப்போதைய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 2000 பேர் இறந்ததா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அப்புறம் 300 பேர் ஆச்சு, 1500 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சாங்க, மிகவும் மோசமான நிலைமையிலேயே ஆம்புலன்ஸ் சேர்க்கப்பட்டாங்க. அந்த நேரங்களில் மக்களோட மனசு தவிப்பு, சொந்தக்காரர்கள் அதர் ஸ்டேட்ல இருந்த நிறைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதறிக்கிட்டு அங்கே ஓடினாங்க. எவ்வளவு கிட்டத்தட்ட அது 1 மாதம் கிட்ட ஆக போகுது, ஆனால் இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் இன்னமும் நம்ம அதை நினைச்சு பார்த்தா நம்ம மனசு நடுங்குது. அந்த மாதிரி விபத்து இது இன்னைக்கு தேசியத்தோட விபத்து, தேசிய அளவில் மிகப்பெரிய பல வருடங்களுக்கு அப்புறம் ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்தாக பார்க்கப்படுது. அந்த ஸ்டேஷனில் அதற்கு அடுத்து கண்டினியூஸாக நிறைய விபத்துகள் நடக்கிறதாகவும் இதுக்கு முன்னாடி நடந்ததாகவும் அதையும் பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. இந்த கோரமான ரயில் விபத்தப்போ நம்ம பிஎம் பேசினார், அது சம்மந்தப்பட்ட துறை நம்ம அமைச்சர், ரயில்வே துறை அமைச்சர் பேசினார். ரயில்வே துறை அமைச்சர் அதை ரொம்ப சீரியஸ் இஷ்யூவாக பார்க்கணும்னு சொல்லிட்டு சிபிஐக்கு அந்த கேஸ் கொண்டு போயிருக்காங்க. அந்த சிபிஐக்கு போன அந்த கேஸ் இன்னைக்கு வந்து ஒரு 5 பேர் அன்டிஸ்கவரபிள் க்ளோஷர் ஏரியாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்க 5 பேர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மேனேஜர் மற்றும் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த 4 பேர், இந்த 5 பேரையும் தனியாக விசாரணை கொண்டு போயிருக்காங்க. இது விபத்தா இல்லை இது வந்து விபத்தா நடக்கப்பட்டதா இல்லை சதியா, இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்கன்ற மாதிரி சிபிஐ ரயில்வே துறை அமைச்சர் பிஎம்ஓட அண்டர் கவர்ல இந்த விபத்தை வந்து ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஷனையே கம்ப்ளீட்டா சீல் வச்சுட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 120 ட்ரெயின் கிராஸ் ஆகி போகுது. அதையெல்லாம் நம்ம கவர்மெண்ட் பார்க்கல. இதை சீரியஸ் இஷ்யூவா பார்க்கணும், இதை கண்டிப்பா விசாரணை கொண்டு வரணும், இது எதெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர்ல என்ன நடக்கக்கூடாதுன்றதாக. அது உண்மையிலேயே அந்த ஸ்டேஷன்ல வேலை செஞ்சவங்க பிரச்சனையா இல்ல அந்த மெஷின்ஸ் அந்த சொல்ற சிக்னல்ஸ் இஷ்யூஸ்னால வந்த பிரச்சனையா, அந்த ஆன்டி கொலிஷன் சொல்றாங்க ஆன்டி கொலிஷன் சிக்னலிங் சிஸ்டமா, அதை இன்னும் நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணுன்றாங்க. நீட் டபுள் லாக் சிஸ்டம் அந்த மாதிரி நீட் இருக்கிற நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணாம விட்டதுனால தப்பா இல்ல ஆல்ரெடி ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியும் அதை யாரோ சம்பந்தப்பட்ட ஆளுங்க கவனிக்காம விட்டதுன்னு சொல்றாங்க. இது அந்த இஷ்யூஸ்ல போதா எதுவும் தெரியல. பட் ஆனா அந்த டைம்ல நடந்த அந்த விபத்தினால நிறைய பேர் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது அந்த விபத்தை நேரடியா பார்த்த ஒருத்தவர், விபத்தானவனா நான் வெளியில ஜனவரியா குதிச்சுட்டேன், குதிச்ச கரெக்டா 10 நிமிஷம் இன்னொரு ட்ரெயின் வந்து இடிச்சது, இடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரு மேல வந்து ஒரு மனிதரோட தலை துண்டிக்கப்பட்டு வந்து அவர் மேல விழுந்ததா சொல்றாரு. அந்த மனசு தடுமாற்றம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் போனதுன்னு ரொம்ப வேதனையா எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இது மாதிரி இன்னும் பல பேர் நிறைய விஷயங்கள் அங்க நேரடியா பார்த்த விபத்தை பார்த்தவங்க இன்னமும் மனசு உடஞ்சி மனசு கலங்கி போயிருக்கிறதாவும் சொல்றாங்க. இதை வந்து நம்ம அரசு ரொம்ப சீரியஸ் இஷ்யூவா பார்த்து இதை விசாரணை ரொம்ப தீவிரமாக இறங்கி இருக்கிறது, இதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இன்னும் ரொம்பவும் மோசமான மனசு வேதனை விஷயம் என்ன தெரியுங்களா, அதுல இறந்து போன அந்த 288 பேர்ல இன்னும் 40 பேர் பாடி ரொம்ப முகம் நசுங்கியோ ரொம்ப சொல்ல முடியாத மாதிரி இருக்குது. அதனால அதனோட ஃபேஸை கூட அவங்க சொந்தக்காரங்களால யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இன்னமும் பார்த்தீங்கன்னா 40 பேரோட பாடி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்கள் அவங்களோட சொந்தக்காரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உறவினர்கள் இவங்க இன்னும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இறந்தவங்களோட பாடி அவங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாதுன்றது கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா, இது அந்த ஆக்சிடென்ட் டைமில் எல்லாம் பதப்பதைச்சு வந்து அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாதுன்ற மனநிலையோட பார்க்கறது, இது எல்லாமே
யாருக்குமே நடக்கூடாதுங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப அவங்க அங்கே அடிபட்டவங்க உடம்பெல்லாம் போயிட்டு பக்கத்தில் ஸ்கூலில் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் யாரோ இதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து பேய் இருக்கிறதாகவும் அந்த பேய் வந்து வந்துட்டு போகிறதாகவும் நடமாறதாகவும் ஊருக்குள்ளே வதந்தியாகவும் அந்த ஏரியா ஃபுல்லாக வதந்தி கிளப்பிட்டுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் இப்போ ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போக பயப்படுறாங்க, ரொம்ப பயமுறுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதுவும் ஒரு தரப்பு மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவிலும் நான் நேரடியாக பார்த்ததும் அங்கே இருந்தவங்களும் சொல்கிற விஷயங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன டைமில் அங்கே இருந்த கடைகளில் தண்ணி கேட்டு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமா பசிக்கு கேட்டு போனவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. காசு வேணும் எடுத்துகிட்டு போங்க, சாப்பிடுங்க, ஒன்றும் கிடையாது, நீங்கள் சாப்பிடுங்க, என்னென்ன வேணும் எடுத்துக்கோங்க, தேவையான எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லுவேன். பட் இந்த உலகத்தில் இன்னமும் ஹியூமனிட்டி இருக்குதுன்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வுகள் எல்லாமே ஒரு சாட்சியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. யார் யாரோ ஓடி வந்திருக்காங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தேசியத்தால் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோன்றதுக்கு இதுவும் ஒரு காரணம், ஹியூமனிட்டி இருக்குதுன்றது இதுவும் காரணம். இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பேய் இருக்குது உலாவது இதனால் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறது தடைபடுது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு தரப்பு மக்கள் இன்னும் உலகத்தில் இருக்காங்க. இதுதான் 288 பேர் ஆவி வந்து ஸ்கூலில் சுற்றுறதாகவும் அதனால் வந்து அந்த ஸ்கூலை ஃபுல்லாக இடிச்சுட்டு வேறு ஸ்கூல் கட்டணும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்கிறாங்கன்றதும் சுற்று வட்டாரத்தில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ இப்படியே போச்சுன்னா மக்கள் ஸ்கூலுக்கு போகிறத தவிர்த்துடுவாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற படிப்பு இது பண்ணுவாங்க. நான் தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திக்கிட்டால் எல்லாமே நல்லதுன்னு எல்லாருமே நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிகப்பெரிய இந்த விபத்து நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஆன்டி பொல்யூஷன் சிக்னலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லை இதனோட உண்மையான வெளிப்பாடு ஏதாவது பின்னணியில் உள்ள சதியா இல்லை வேற யாரோ தனிப்பட்ட குழுவா இல்லை தனிப்பட்ட ஆளோட இதுவான்னு சொல்லிட்டு சிபிஐ முழு விசாரணையை முடிந்த பிறகுதான் தெரியும். பட் ஆனால் இந்த இழப்பை வந்து மறந்துடாமல் கொஞ்ச நாளில் மக்கள் வந்து ஒரு விஷயம் நடந்து கொஞ்ச நாளில் மறந்துடுவாங்கன்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அது அது மாதிரி இருக்காமல் இந்த விபத்துக்குண்டான சரியான காரணத்தை எல்லாருமே அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவிலையும் பத்திரிகை சார்ந்த நண்பர்களும் பெரியோர்களையும் நான் மனசார கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவை இதுவரையில் பார்த்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி.